ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமிட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த கோர்ஸுக்கான 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா துணுக்கு முட்டை. ஸோ இதில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய வருகைக்கு நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த கோர்ஸுக்கான ஜாப் டீட்டெயில்ஸை வந்துட்டு பார்த்துடலாம். நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்துடலாம் வாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல் அந்த மாதிரியான இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் தென் ட்ராவல் அண்ட் டூரிசம் இந்த சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டு மேனேஜிங், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது, சீஃப் சொமேலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த சீஃப் சொமேலியர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்சார்ஜ் ஃபார் வைன் சப்ளை இன் 5-star ஹோட்டல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் அண்ட் தென் செஃப், செஃப்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சவுஸ் செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சவுஸ் செஃப், கேட்டரிங் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு டூர் கைடு. இது வந்துட்டு டூரிசம் டெவலப்மெண்ட்டில் டூர் கைடாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணலாம். அண்ட் தென் ஸ்டீவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏர்கிராஃப்ட்டு, ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பேசஞ்சர்ஸை டீல் பண்ணுறவங்க தான் ஸ்டீவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராவல் ஏஜென்ட், ஈவெண்ட் பிளானர், ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவெண்ட் பிளானர், ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர், ஆண்டர்ப்ரனர், தொழில் முனைவோர், சுய தொழில் முனைவோர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் டு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸில் ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர், பார் டெண்டர், இது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பார்களில் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு பார் டெண்டர் அப்படிங்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் மேனேஜர், பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர், அதுக்கப்புறம் கெசினோ ஹோஸ்ட், ஸ்பா டைரக்டர், தீம் பார்க் மேனேஜர். ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா 20-க்கும் மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தால் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு 12th முடிச்சுட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி, அண்ட் தென் நீங்கள் 12th முடிச்சுட்டு பிஎஸ்சிலே ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜர் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்குது. அண்ட் தென் பெரிய பெரிய 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல் அந்த மாதிரியான இடங்களில் வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. க்ரூய் ஷிப், ஸோ சொகுசு கப்பல்லாம் சொல்லுவாங்கல்ல பார்த்தீங்களா, ஸோ அங்கே, அப்புறம் வந்துட்டு ஏர்லைன்ஸில், இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. வெளிநாடுகளில் வேலை பார்க்கணும், நிறைய ஊர்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் வேறு சில ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சேனல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, துணுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டாயமாக வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.